அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யா கிச்சன். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் ஸ்பைசி சிக்கன் பஸ்டா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல எங்களுக்கு தேவையான காய்கறிகளை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சுத்தப்படுத்தி கழுவி எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு ஒரு சிக்கன் பிரஸ்ட் எடுத்து நல்லா கழுவி எடுத்துட்டு வீடியோவில் இருக்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கோ. அதுக்கடுத்ததாக கரெக்டாக எடுத்து தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சுக்கொள்வோம். பீன்ஸையும் அதே மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கொள்ளுங்கோ. ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸ், லீக்ஸ் அல்லது ஏதாவது கிடைச்சா அதை எடுத்து அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கொள்வோம். ரெண்டு பெரிய வெங்காயங்களை எடுத்து துண்டு துண்டாக வெட்டி வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்போ ரெண்டு மூன்று கலரில் பெல் பேப்பர் எடுத்திருக்கிறேன். அந்த பெல் பேப்பரையும் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். ரெண்டு தக்காளி பழங்களை எடுத்து அதையும் துண்டுகளாக வெட்டி வச்சுக்கொள்வோம். தேவையான அளவு பஸ்தாவை எடுத்து தயாராக வச்சுக்கொள்ளுங்கோ. பாத்திரத்தில் தண்ணி விட்டு நன்றாக கொதிக்கும் வரைக்கும் கொதிக்க வையுங்கோ. தண்ணி நன்றாக கொதித்து வந்தவுடன் தயாராக வைத்திருக்கும் பஸ்தாவை அதுக்குள்ளே போட்டு ரெண்டு தொடக்கம் மூன்று நிமிஷங்கள் மூடி வைத்து விடுங்கள். ரெண்டு தொடக்கம் மூன்று நிமிஷங்களுக்கு பிறகு சிறிதளவு பட்டர் சேர்த்து கொள்ளுங்கோ. சிறிதளவு பட்டர் சேர்த்து கொண்டீங்கன்றா பஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டி கொள்ளாமல் இலகுவாக பிரிந்து வரக்கூடியதாக இருக்கும். பஸ்தா பதமாக அவிந்தவுடன் அடுப்பிலிருந்து வடித்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாவனுடன் வெட்டி வைத்திருக்கும் சிக்கன் துண்டுகளை போட்டு நன்றாக பொன்னிறமாக பொரியும் வரை பொரித்தெடுத்துக் கொள்ளுங்கள். சிக்கன் துண்டுகள் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நன்றாக பொரிந்து வந்தவுடன் அதனுள் வெட்டி வைத்திருக்கும் வெங்காயம், கரைத்துண்டுகள், பீன்ஸ், பெல் பெப்பர், தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கிற உள்ளி, வெள்ளைப்பூடு, ஜிஞ்சர் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக கிளறி விடுங்கோ. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்கோ. ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்து கொள்ளுங்கோ. வேறொரு பாத்திரத்தில் ரெண்டு தேக்கரண்டி சோயா சாஸ் விட்டு ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு சில்லி பேஸ்ட், சைனீஸ் சில்லி பேஸ்ட் கடையில் கிடைக்கும் சைனீஸ் சில்லி பேஸ்ட் சேர்த்து ரெண்டையும் நன்றாக கலக்கி எடுத்துக்கொள்ளுங்கள். காய்கறிகள் நன்றாக வேகி வந்தவுடன் வெட்டி வைத்திருக்கும் ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸையும் இதுக்குள்ள போட்டு நன்றாக கிளறி விட்டு கொள்ளுங்கள். அதன் பின்பு தயாராக இருக்கும் பஸ்தாவை வேகிய காய்கறிகளுக்குள் போட்டு நன்றாக கிளறி விடவும். இப்பொழுது சில்லி பேஸ்டையும் சோயா சாஸையும் கலந்து வைத்திருக்கிற கலவையை பஸ்தாவுடன் சேர்த்து நன்றாக கிளறி விட்டு கொள்ளுங்கள். சில்லி பேஸ்ட்டை கலக்காமல் சோயா சாஸில் மிக்ஸ் பண்ணாமல் போட்டீங்க என்றால் சில்லி பேஸ்ட் கட்டி கட்டியாக வேறு வேறு இடங்களில் இருக்கும். சிவசில கலந்து ஓட்டு போட்டிங்க என்றால் எல்லா இடமும் ஒரே மாதிரியாக பெறவும். இந்த நேரத்தில் சிறிதளவு பட்டர் தேவையென்றால் சேர்த்து கொள்ளலாம். பட்டர் சேர்த்து கொண்டால் பஸ்தா ட்ரை ஆகி வராது, நீண்ட நேரத்துக்கு பிறகும் மிருதுவாகவே இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு சுவையான ஸ்பைசி சிக்கன் பஸ்தா தயாராகிவிட்டது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீடுகளிலே செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.